ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வெல்டிங் எலக்ட்ரோலை பற்றி பார்ப்போம். வெல்டிங் எலக்ட்ரோல இந்த ஃபில்லர் ஒயர் கன்சம்ஷன் பற்றி பார்ப்போம். அதாவது எப்படி அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எப்படி அது அந்த எலக்ட்ரோடெலாம் எப்படி நம்ம வந்து வெல்டிங்க்கு நமக்கு ஏற்ற வெல்டிங்க்கு அப்ளிகேஷன் எப்படி அதை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது அந்த பேசிக் கான்செப்டை நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், ஆர்க் வெல்டிங் எலக்ட்ரோடு, ஃபில்லர் ஒயர், இந்த டிக் வெல்டிங் எலக்ட்ரோடு, ஃப்ளக்ஸ் கோடு ஒயர் எலக்ட்ரோடெலாம் இங்கே பேசிக்காக யூஸ் பண்ணுறது தான். அது எப்படி அதெல்லாம் வந்து மீன் பண்ணுறாங்க, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 7018-1 ஒரு எலக்ட்ரோடு வந்து நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கிங்க. ஆர்க் வெல்டிங் எலக்ட்ரோடு எடுத்துருக்கீங்க. இந்த 7018-1 என்ன, எதுக்காக இந்த நம்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க, இதை எந்த இந்த ராடை வந்து எந்த மெட்டீரியலில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் பேசிக்காக வந்து நான் சொல்கிறேன். இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அடோர் பிராண்டோட எலக்ட்ரோடோட ஒரு பாக்ஸு. இந்த E7018 ராடு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. 3.15 அதோட சைஸு, லென்த்து, அதோட குவான்டி, அந்த வெயிட்டு, இந்த பேட்ச் நம்பர். இந்த பேட்ச் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த எலக்ட்ரோடு வந்து இந்த E7018க்குள்ளான ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் மீட் ஆகும் அப்படிங்கிறத வந்து லேபில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பேட்ச் நம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, மில் சர்டிஃபிகேட்டு. அதெல்லாம் எப்படி நம்ம வந்து என்ன லிமிட்டு, என்ன ரெக்குயர்மெண்ட்டு, இதை எப்படி நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஓகே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நான் அப்கமிங் வீடியோவில் வந்து அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்க்கலாம். இப்போ இந்த E7018 வந்து என்ன மீன் பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறேன். அப்போ இதை ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் எலக்ட்ரோடோட இதோ வந்து தெரிஞ்சிடும். பார்த்துங்க, E7018-X நான் வந்து சிம்பிளாக எப்படின்னு சொல்கிறேன், எதுக்காக அதை கொடுத்துருக்குறாங்க, என்ன டீட்டெயில் அப்படின்ட்டு. ஈங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் அன் எலக்ட்ரோடு. ஸோ ஈங்கிறது வந்து எலக்ட்ரோடை மீன் பண்ணுது, வெல்டிங் எலக்ட்ரோடுங்கிறது வந்து மீன் பண்ணுது. 7T அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது, இண்டிகேட் ஹவு ஸ்ட்ராங் திஸ் எலக்ட்ரோடு இஸ் வென் வெல்டட். இந்த வெல்டிங்கை வந்து இந்த எலக்ட்ரோடை வந்து வெல்டிங்கில் நம்ம யூஸ் பண்ண வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது. ஸோ இது வந்து மெஷர்டு 1000 pound/square inch சொல்லியிருக்காங்க. அதாவது KSI 70 KSI வந்து மீன் பண்ணுது. சர்டிஃபிகேட், மில் சர்டிஃபிகேட்டில் மெட்டீரியல் மீன்ஸ் இப்போ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிலெலாம் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மெகா பாக்ஸில் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 70 நீங்கள் KSI வந்து மெகா பாக்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 482 வரும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து உள்ள மெட்டீரியல், ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த 70 அந்த இண்டிகேட் பண்ணுற டிஜிட் இண்டிகேட் பண்ணுற அந்த இதை எலக்ட்ரோட தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சப்போஸ் இல்லை, எனக்கு வந்து 80 KSI உள்ள மெட்டீரியல் நான் வெல்டிங் அடிக்க போகிறேன், நான் அதுக்கு என்ன எலக்ட்ரோட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 digits வந்து 80 இருக்கும், சரிங்களா. சப்போஸ் 90 KSI எனக்கு வேணும் அப்படின்னா 90 இருக்கும். இப்போ புரிஞ்சுங்களா, அந்த ஃபஸ்ட்டு 2 digits வந்து அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, அந்த டென்ஸ்டல் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம்ல, எவ்வளோ ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த்து தேவை அப்படிங்கிறது, அதை தான் இந்த 70 ஃபஸ்ட்டு 2 digits வந்து மீன் பண்ணுது, சரிங்களா. அடுத்து வர அந்த 1 digit வந்து இந்த டிஜிட் 1 என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அதை பாருங்கள், வாட் பொசிஷன் இட் கேன் பி யூஸ்டு, வெல்டிங் பொசிஷன். ஒன்றுனா அந்த இடத்துல 1 வரலாம், இல்லை 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம், இல்லை 0 இருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம். அது என்ன மீன் பண்ணுது, 1 பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளாட், ஹரிசாண்டல், வெர்டிகல், அப்பு, ஓவர் கட்டு. அந்த 1 டிஜிட்டில் இருக்கிற அந்த இப்போ 701 அந்த எலக்ட்ரோடை வந்து நீங்கள் ஃப்ளாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிகல் அப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓவர் கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ஆல் பொசிஷன் இதிலேயே எல்லாம் கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மோஸ்ட்லி இந்த 3rd digit பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலராக எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து நான் ஃப்ளாட் ஹரிசாண்டல் மட்டும்தான் அடிக்கணும், எனக்கு நல்லா வரணும் அப்படின்னா அந்த டிஜிட்டில் வந்து 2 இருக்கிற எலக்ட்ரோட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஓவர் ஹெட் வெர்டிகல் டவுனில் தான் நான் அடிக்க போகிறேன், எனக்கு ஃபுல்லாகவே அடிக்க போகிறேன், எனக்கு அது வந்து நல்ல ஃபினிஷிங் வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டிஜிட் வந்து 4 இருக்கிற டிஜிட் எலக்ட்ரோட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தெரியல, ஃபஸ்ட்டு ஈங்கிறது எலக்ட்ரோட மீன் பண்ணுது, இந்த 70 ஃபஸ்ட்டு 2 digit வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரென்த்தை வந்து மீன் பண்ணுது, அடுத்து வர இந்த 3rd digit வந்து பொசிஷனை, வெல்டிங் பொசிஷனை மீன் பண்ணுது. அடுத்து இந்த 4th digit என்ன மீன் பண்ணுது, இங்கே 18 கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள், இண்டிகேட்ஸ் த கோட்டிங், பெனட்ரேஷன் அண்ட் கரண்ட் டைப்பு, அதை தான் மீன் பண்ணுது. என்ன கோட்டிங், அந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங் என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன கரண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ பெனட்ரேஷன், டீப்பா இல்லை மீடியமா இல்லை லோ பெனட்ரேஷனாக எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே டேபிளில் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்காங்க 0 என்ன மீன் பண்ணுது, 1 என்ன மீன் பண்ணுது, 2 என்ன மீன் பண்ணுது, இங்கே நமக்கு கொடுத்தது 8 கொடுத்துருக்காங்க. 8 என்ன கொடுத்துருக்காங்க, லோ ஹைட்ரஜன் அயன் பவுடர், மீடியம் பெனட்ரேஷன், டிசிஇபியில் புலாரிட்டியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஹைட்ரஜன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நமக்கு நல்ல வெல்டபிலிட்டி வேணும் அப்படின்னா லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான் யூஸ் பண்ணணும். அதுக்குண்டான ரீசன் என்ன, அதை இன்டெப்த்தாக நான் வந்து அப்கமிங் வீடியோவில் அதை தனியாக வெல்டபிலிட்டியை பற்றி நம்ம சொல்ல பேசுவோம், நான் அதை சொல்கிறேன்.
இப்போ தெரிஞ்சுங்களா அந்த ஃபோர்த்து டிஜிட் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அது இல்லாமல் அடிஷ்னலாக ரெக்குயர்மெண்ட்டுக்கு சில ரெக்குயர்மெண்ட்லாம் நமக்கு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சஃபிக்ஸ் கொடுத்து தனியாக இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன், சப்போஸ் இந்த இடத்துல 7018-1 பார்த்துருப்பீங்க, இந்த எலக்ட்ரானிக் எக்ஸாம்பிள் பார்த்ததே 7018-1. இந்த 1 என்ன மீன் பண்ணுது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 இன்க்ரீஸ்டு டஃப்னஸ், அதாவது இம்பாக்ட் ஸ்ட்ரென்த்து. எனக்கு வந்து இப்போ நான் லோ டெம்பரேச்சர் மெட்டீரியலை வந்து நான் வெல்டடிக்க போகிறேன், எனக்கு வந்து இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு வந்து 27 ஜூல் இல்லை 40 ஜூல், எனக்கு 50 ஜூல் 30 ஜூல் எனக்கு தேவைப்படுது, என்னால் -10 டிகிரிலையோ இல்லை -20 டிகிரிலையோ. அப்போ அதுக்கு இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் வேணும்ல, இருந்தால் தானே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த எலக்ட்ரோட தான் சூஸ் பண்ணணும், அதாவது 7018-1 ஒன்றுங்கிறது இம்பாக்ட் ஸ்ட்ரென்த்தை தான் மீன் பண்ணுது சரிங்களா. அதான் அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல எம்மும் இருக்கலாம், எம் இருக்கிற வெல்டிங் எலக்ட்ரோடும் இருக்குது, அது என்ன மீன், மிலிட்ரி ரெக்குயர்மெண்ட்டை மீன் பண்ணுது. கிரேட்டர் டஃப்னஸ்ஸு லோ மாய்ஸ்டர் கண்டென்ட்டை வந்து கொடுக்குற எலக்ட்ரோடு வந்து இந்த 7018-1 எலக்ட்ரோடு. உங்களுக்கு சப்போஸ் இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் உங்களுக்கு வேணும், அப்ளிகேஷனில் இருக்குது, நீங்கள் வெல்டடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோடை சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து அந்த இடத்துல H4 இருக்கலாம், இல்லை H8 இருக்கலாம், H16 வேணும். இப்போ எனக்கு வந்து 4 ml இருந்தால் போதும், ஹைட்ரஜன் லெவல், லோ ஹைட்ரஜன் லெவல், எனக்கு 4 ml பர்டிகுலராக எனக்கு 4 ml ஹைட்ரஜன் லெவலில் தான் வேணும், ஏன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன் உள்ள மெட்டீரியலை நான் வெல்டடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 7018-H4 அப்படிங்கிற எலக்ட்ரோடு உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும், அதுதான் அங்கே மெயின் பண்ணுது. இல்லை எனக்கு 8 ml வேணும், இல்லை 16 ml ஹைட்ரஜன் லெவல் வேணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரோடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்டு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு எது எதுக்கு இருக்குது இண்டிகேட் பண்ணுதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்குது, அதாவது எனக்கு பர்டிகுலராக எனக்கு கெமிக்கல் என்னோடய ப்ராப்பர்ட்டியை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இதை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு எலக்ட்ரோடு வேணும் அப்படின்னு அதுக்கும் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் உங்களுக்கு எலக்ட்ரோடு கிடைக்கும். அந்த அடிஷ்னலாக வர சஃபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், 7018-1 இருக்கிற இடத்துல இல்லை, 1 இல்லாமல் A1, B1, B2, B3, 7018-A1 இல்லை 7018-B3, 7018-C1 அப்படிலாம் வந்ததுன்னா அதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணுது, நீங்கள் எதை வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ A1 இந்த கார்பன் மாலிபின் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எனக்கு இந்த நாமியல் காம்போசிஷன் வந்து எனக்கு பர்டிகுலராக அதை நான் மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சஃபிக்ஸில் A1 இருக்கிற வெல்டிங் எலக்ட்ரோட வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை B3 எனக்கு வேணுது பாருங்கள், குரோமியம் மாலிபின்னு நான் இந்த நாமியல் காம்போசிஷன் வந்து கெமிக்கல் வந்து எனக்கு மீட் அவுட் ஆகணும் அப்படின்னா B3 எடுக்கலாம். அதை தான் இங்கே மீன் பண்ணுது. இங்கே பாருங்கள் இவ்வளோ வந்து பிரிச்சுருக்கிறாங்க, என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் நம்ம ரெக்குயர்மெண்ட்டு கெமிக்கல் காம்போசிஷன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரோடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1st 2 டிஜிட் என்ன மீன் பண்ணுது, 3rd டிஜிட் என்ன மீன் பண்ணுது, 4th டிஜிட் என்ன மீன் பண்ணுது, சஃபிக்ஸ் கொடுத்து அடிஷ்னலாக வர நம்பரிங் வந்து என்னென்ன வந்து மீன் பண்ணுதுங்கிறத வந்து தெளிவாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ ஒரு டீட்டெயிலுக்கு கிடச்சிருக்கும், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பார்த்திங்கன்னா 1st 2 டிஜிட் சொன்னேன்ல, 60, 70, 80, இந்த பாருங்கள் 62,000 PSI, 70,000 PSI, அதாவது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் அது வந்து மீன் பண்ணுது. இன்னும் இப்போ எனக்கு வந்து நான் 90 KSI உள்ள மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியல் வந்து வெல்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 70 வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 90ங்கிறது வந்து 90 KSI உள்ள மெட்டீரியல் நீங்கள் அடித்தால் தான் வெல்டிங் எலக்ட்ரோடி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல 90 எலக்ட்ரோடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ டிக் வெல்டிங் ஃபில்லர் ஒயரை பற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபில்லர் ஒயர், மார்க்கெட்டில் இருக்க ஃபில்லர் ஒயர் உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது எக்ஸாம்பிள் நான் அடோரோட பாக்கெட்டையும் நான் பார்த்துருக்கேன், இதுதான் பார்த்துருப்பீங்க லேபிளு, 2.4 சைஸு டயா ஃபில்லர் ஒயர் அது, 5 kg பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேட்ச் நம்பரு, அந்த கெமிக்கல் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் இந்த ஒயர் வந்து ஓகே தானா அப்படிங்கிறத லேபில் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டு சர்டிஃபை பண்ணி கொடுக்கறது தான் இந்த பேட்ச் நம்பரு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் இப்போ 70S2 ஃபில்லர் ஒயரை நான் இப்போ எடுத்துருக்கேன். 70S2 வந்து கார்பன் ஸ்டீல் ஒயர் ஃபார் டிக் வெல்டிங்னு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னு சொல்லலாம் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த ER என்ன மீன் பண்ணுது, எலக்ட்ரோடு ஆர் ராடு, அதுதான் இந்த சாலிட் பார் சொன்னால வெல்டிங் ஃபில்லர் ஒயர் ராடு, அதுதான் இந்த ER மீன் பண்ணுது, ஃபில்லர் ஒயர் தான் மீன் பண்ணுது. இந்த 1st 2 டிஜிட் என்ன மீன் பண்ணு பார்த்தீங்களா, டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1st 2 டிஜிட் அதான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதான் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வரைக்கும் இந்த ஃபில்லர் ஒயர் வந்து 70 KSI வேணுமா, இல்லை 80 KSI வேணுமா, இல்லை 90 KSI வேணுமா, எனக்கு 70 போதுன்னா 70 1st 2 டிஜிட் 70 சூஸ் பண்ணுங்கள், இல்லை எனக்கு 80 வேணும் 80 சூஸ் பண்ணுங்கள், இல்லை 90 வேணும் 90 சூஸ் பண்ணுங்கள், இல்லை எனக்கு 100 வேணும் அப்படின்னா 100 சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து வர 3rd டிஜிட் என்ன மீன் பண்ணுது, எஸ் சாலிட் ஒயர், அதான் இந்த ஃபில்லர் ஒயர் இருக்குல்ல சாலிடாக இருக்குது பார்த்தீங்களா, சாலிட் ஒயர் சாலிட் பார்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த எஸ் வந்து மீன் பண்ணுது.
அடுத்த சஃபிக்ஸில் அடிஷ்னலாக ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்களே, நம்ம அந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், டூ பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல அடிஷ்னலாக கொடுத்து அந்த டூ இல்லை ஒன்று இல்லை த்ரீ இல்லை ஃபோர் ஃபைவ் அப்படின்னு இருக்குது, நிறையா இருக்குது. அது எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கெமிக்கல் ஒரு கெமிக்கல் காம்போசனுக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் ஸ்டீலோட அந்த நாமினல் காம்பவுண்ட், கார்பன் கண்டென்ட், மாலிப்டினோ, சிலிக்கா, அது நிக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நாமினல் காம்பவுண்டு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு கார்பன் ஸ்டீலுக்குன்னு. ஸோ அந்த இடத்துல டூக்குன்னு கொடுத்துருக்காங்க, டூவை தான் நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணு. இல்லை எனக்கு வேறு குரோமியம் எனக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த நம்பரிங்க்கும் தனித்தனியாக கெமி, இப்போ இதில் ஆர்க் வெல்டிங்கில் பார்த்தோம்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, டிஜிட் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஒரு கெமிக்கல் காம்போஷன் பிரித்து, அந்த மாதிரி இந்த ஃபில்லர் ஒயர் டிக் வெல்டிங்லேயும் இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு பிரிச்சுருக்காங்க. அதில் ஒன்று ஒரு ஒரு கெமிக்கல் காம்போஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன கெமிக்கல் காம்போசிஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எலக்ட்ரோடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செவன்ட்டி எஸ் டூவோ இல்லை செவன்ட்டி எஸ் த்ரீயோ இல்லை செவன்ட்டி எஸ் ஃபோரோ, இந்த இடத்துல செவன்ட்டி எஸ் பி த்ரீயும் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு என்ன கெமிக்கல் மீட் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி மீட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் டிக் வெல்டிங் உண்டான டீட்டெயில் பேசிக்கு. அடுத்து ஃப்ளக்ஸ் கோடை பற்றி பார்க்கும். ஃப்ளக்ஸ் கோடு இது மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ளக்ஸ் கோடோட எக்ஸாம்பிளில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, செவன்ட்டி ஒன் டி ஜிஎஸ் அப்படின்னு கேஸ்லெஸ் ஃப்ளக்ஸ் கோடு என்ன கொடுத்துருக்காங்க, இ செவன்ட்டி ஒன் டி ஜிஎஸ். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். செவன்ட்டி டியு ஃபைவ் சின்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படியும் இருக்குது. வெல்டிங் எலக்ட்ரோடு இருக்குது, இந்த மாதிரி இ செவன்ட்டி ஒன் டி நைன் எம் ஜே ஹச் ஃபோர், இத்தனை டிஜிட் உள்ள ஒயரும் இருக்குது சரிங்க, ஃப்ளக்ஸ் கோடு ஒயரும் இருக்குது. அது என்ன மீன் பண்ணுது, அந்த காயில் என்ன சொல்கிறாங்க, இந்த இதில் இந்த நம்பரிங் கொடுக்குறதுல என்ன மீன் பண்ணுது, எதுக்காக நம்பரிங் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு ஈங்கிறது உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோட மீன் பண்ணுது. இப்போ அடுத்து வர ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன மீன், மினிமம் டென் ஸ்டெப்ஸ். இந்த செவனுங்கிறது செவன்ட்டி கேஎஸ்ஐ சொன்ன பார்த்தீங்களா, அதே அந்த சிக்ஸ் வரலாம் இல்லை எயிட் வரலாம் இல்லை நைன் வரலாம் டென் வரலாம், அதாவது நமக்கு என்ன மேக்ஸிமம் டென் ஸ்டெப்ஸ் நம்ம எந்த மெட்டீரியல் அடிக்க போகிறோமோ அந்த ப்ராப்பர்ட்டியை மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வர டிஜிட் என்ன மீன் பண்ணுது, செவன்ட்டி ஒன் செவன் சாரி செவனுக்கு அப்புறம் ஒன் இருக்குது. ஒன்று என்ன மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா வெல்டிங் பொசிஷன், அதாவது ஆல் பொசிஷன். ஒன்று இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளக்கோட காயில் வந்து நீங்கள் வந்து ஆல் பொசிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஜீரோ இருந்ததுன்னா ஃப்ளாட்டு ஹரிசாண்டல். இது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து வெல்டிங், அந்த வெல்டிங் எலக்ட்ரோடாக இருந்தாலும் சரி, டிக் ஃபில்லர் ஒயர் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளக்ஸ் கோடு ஒயராக இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன எப்படி சூஸ் பண்ணுறங்கிறது தான் இந்த நம்பரிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு டூ டிஜிட்டை பார்த்துட்டோம், தேர்ட் டிஜிட்டில் என்ன கொடுத்துருக்கு, டீ கொடுத்துருக்கு. டீ என்ன கொடுத்துருக்கு, டியூபுலார் எலக்ட்ரோட் ஃப்ளக்ஸ் கோடு ஒயர், அதான் ஃப்ளக்ஸ் கோடு காயில் தான் அது மீன் பண்ணுது, டியூபுலார் எலக்ட்ரோடுங்கிறத மீன் பண்ணுது. அடுத்து இங்கே சஃபிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, நைன் எம்மு. ஸோ அந்த எம்முங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னு அங்கே பாருங்கள். எம்முங்கிறது வந்து கேஸ் டைப்பை வந்து மீன் பண்ணுது. நான் இப்போ வந்து மிக்ஸ்டு கேஸை போட்டு அடிக்க போகிறேன், எனக்கு ஆர்கன் 80% 75%லேருந்து 80% ஆர்கன் கேஸையும் பேலன்ஸ் இருக்கிற சிஓட்டை வந்து 25% 20% சிஓட்டை போட்டு அடிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து எம் இருக்கிற வெல்டிங் ஃப்ளக்ஸ் கோடு காயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லை நான் வந்து 100% பியூர்லி நான் சிஓட்டை யூஸ் பண்ணி அடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல சி இருக்கிற ஃப்ளக்ஸ் கோடு ஒயரை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இதுக்கு மீட் அவுட் ஆகும் சரிங்களா. இப்போ தெரியுங்களா, இப்போ 71T எம் என்ன சொல்லுது, சி என்ன சொல்லுது. அந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஜிஎஸ்ன்னு பார்த்தோம். இந்த ஜிஎஸ்ங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஜிஎஸ் என்ன மீன் பண்ணுது, நோ சீல்டிங் கேஸ், அதாவது கேஸ்லெஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கேஸே நான் யூஸ் பண்ணல, நான் டைரெக்டாக ஃப்ளக்ஸ் கோடு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒயர் தான் நீங்கள் சூஸ் பண்ணும், அதாவது 71T ஜிஎஸ். இந்த இடத்துல சஃபிக்ஸில் ஜிஎஸ்ன்னு வரும், அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அடுத்து அது இல்லாமல் சஃபிக்ஸில் இந்த ஜே ஹெச் ஃபோர், ஜேனா என்ன, ஹெச்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜே வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இம்ப்ரூவ்ட் டஃப்னஸ். நான் சொன்னால ஆர்க் வெல்டிங் எலக்ட்ரோல் நம்ம பேசணும்ல, எனக்கு வந்து டஃப்னஸ் இம்பாக்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குது, எனக்கு டஃப்னஸ் அதிகமாக வேணும், எனக்கு இவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த சஃபிக்ஸில் ஜேங்கிற இடத்துல அந்த ஃப்ளக்ஸ் கோடு ஒயரை நீங்கள் யூஸ் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட் வந்து மீட் அவுட் பண்ண முடியும். அடுத்து எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸுங்கிற இடத்துல பாருங்கள், டிஆர்கியூ வில் மீட் ரெக்யர்மெண்ட் வென் வெல்டு வித் ஹை ஹீட் இன்புட் அண்ட் லோ ஹீட் இன்புட் ப்ரொசீஜர். எனக்கு ஹீட் இன்புட் இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ பர்டிகுலராக எனக்கு இதுக்குள்ளே தான் நான் மீட் அவுட் பண்ணணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் டெஸ்ட் இந்த பாஸ் பண்ணணும், எனக்கு அந்த டஃப்னஸை கொண்டு வரணும் அப்படின்னா ஹீட் இன்புட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து எதுவும் மாறிச்சுன்னா உங்களால் மீட் அவுட் பண்ணணும். அடுத்து இந்த ஹச் பாருங்கிறது லோ ஹைட்ரஜனை பற்றி சொன்னால் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.